ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செயல் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு விஷயத்தை அனுப்பிச்சிருந்தாங்க சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நெகட்டிவாக பேசுகிறாங்க ப்ரிப்ரேஷனை பற்றி கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அது ரிலேட்டடாக பேசினா உங்களுக்கு கொஞ்சம் ஆகும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸ்கிப் பண்ணால் கட்டச்சரிக்கு பாருங்க அவங்க வீடியோ கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன அனுப்பிச்சிருந்தாங்கிறத நான் படிச்சிடுறேன் கோச்சிங் க்ளாஸ் போனாலே படிச்சு பாஸ் பண்ண கஷ்டம் இருந்து படித்து என்னை என்னைக்கு பாஸ் பண்ண போகிற சும்மா டைம் பாஸ் பண்ணுறேன்னு ரிலே ரிலேட்டிவ் சொல்கிறாங்க ஸோ இது இதுதான் நார்மலாக எல்லா இங்கே என்னில் எல்லா இதுலேயுமே இங்கே அதுதான் சொல்லுவாங்க இது ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்கும் நான் யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல சார் அவங்க சஜ் நான் யாருமே யார்கிட்டையும் சஜஷன் கேட்க மாட்டாங்க நான் என்ன பண்ணலான்னு கேட்க மாட்டாங்க அவங்களா ஒன்று முடிவெடுத்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க இருந்தாலும் இந்த மாதிரி நீ என்னப்பா பண்ணுற எக்ஸாம் படிக்கிறேன் எத்தனை வருஷமாக படிக்கிற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த அவங்க அடுத்து ஒரு ஒரு மணி நேரம் அவங்களுக்கு செம்ம கண்டென்ட் நம்ம அதை வச்சு தீர்த்து விட்டுருவாங்க அதை நம்ம நினச்சிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ப்ரிப்ரேஷனை ஃபாயில் பண்ணிடுவோம் ஜாலியாக அடுத்து ஒரு நாலாவது நாள் வந்துட்டு எக்ஸாம் பயம் வந்துடும் திருப்பியும் சரி வேறு வழியில் படிச்சு தான் சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சுருவான் ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் நார்மலாக அடுத்து வீ வீட்டில் ஒர்க் முடிச்சுட்டு ரெண்டு பேபிஸ் இருக்காங்க அவங்களுக்கும் அவங்களையும் பார்த்துட்டு கிடைக்கிற டைமில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இருக்கிற கம்மி டைமில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இருக்கிற கம்மி டைமில் படித்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிமோட்டிவேஷனாக பேசிகிட்ருக்காங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஓகே அவங்களுக்கு மட்டும் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பிச்சேன்னா அது அவங்களோடைய இதாகிடும் ஸோ அதனால் மொத்தமாக பேசினோம்னா மற்ற இதே சுச்சுவேஷனில் இருக்க இது ஒர்க்கிங்கில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் இருக்கவங்களுக்கும் பொருந்தும் பட் ஆனால் அதோடய இன்டென்சிட்டி மட்டும் மாறும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு திங் யார் நம்மளை நம்மளுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா நம்மளை எல்லாரும் எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இந்த மூணு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் மைண்ட் செட்டில் நம்மளை புகழணும் நம்ம அவங்க சொ சொல் பேச்சு தகுந்த மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம செய்கிற செயல் வந்து அவங்களுக்கு அக்செப்டன்ஸாக இருக்கணும் அதே மாதிரி நான் அவங்க சொல்கிற எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நார்மலாக நம்ம மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க எல்லா நேரமும் எல்லாரையும் புகழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க லைஃப்பில் ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேரை புகழ்ந்தீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள இருக்காது இப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷன் படிக்கிறனால நீங்கள் யாரையும் கண்டுக்காமல் இருப்பீங்க பட் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ப்ரிப்ரேஷனே வரலன்னு வீங்களா நீங்கள் டிஎன்பிசியே படிக்கல நீங்கள் சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி தான் கதை பேசிகிட்டு இருப்பீங்க அவங்க அவங்க பண்ணுற தப்பே இவங்க பண்ணுற தப்பே இல்லை தப்பே பண்ணலைனாலும் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏன்னு தான் இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி ஸோ அதனால் இது வந்து ஒரு காமன் நம்மளுக்கு எக்ஸாம் படிக்கிறனால நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறனால இதை நம்ம பண்ணுறதில்ல இதே நம்மளுக்கு எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னா ஏக ஏகப்பட டைம் இருக்குது உட்காந்து இந்த மாதிரி வெட்டினா பேசிகிட்ருக்கலாம் ஸோ அதனால் இது வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் வெறுக்காதீங்க ஜஸ்ட்டு வந்துட்டு இது அவங்களுக்கு டைம் இல்லை அதனால் பண்ணுறாங்க நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அதனால் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கு ரொம்ப வெயிட்டேஜெல்லாம் கொடுக்காதீங்க இது ஃபஸ்ட்டு சஜஷன் செகண்ட் சஜஷன் இப்போ நீங்கள் சொல்கிற ரிலேட்டிவ்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி யாருமே வந்து அவங்க நம்மளுக்கு எக்ஸாம் வைக்க போகிறதில்ல இல்லை அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல அவங்க உட்காந்து டெய்லி வீடியோஸ் போட்டு டீச் பண்ணுறாங்களா இப்படிலாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை அவங்க டெய்லி வாரம் வாரம் டெஸ்ட்டு வச்சுட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறாங்களா இல்லை அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா எதுவுமே கிடையாது எக்ஸாமுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது ஈவன் டிஎன்பிசியில் எத்தனை எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னு கேட்டாங்க கூட அது தெரியாது ஸோ அவ்வளோதான் அவங்க அவேர்னஸ் இருக்கும் அதுக்காக அவங்கள நான் ரொம்ப குறைச்சி சொல்லலை ஸோ அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்ம எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதுன்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஸோ நம்ம நாளைக்கு வந்து ஒரு ஆஃபீஸராக போகிறோம் அப்படின்னா இதும் கூட இந்த மாதிரி விஷயத்த கூட நம்மளால் டேக்கிள் பண்ண முடியலன்னா நாளைக்கு ஆன பிறகு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் ஏகப்பட்ட இஷ்யூ வரும் அதெல்லாம் இப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம தான் இதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கிறோம் ஸோ முடிஞ்ச லெவலில் இந்த மாதிரி ஒருத்தங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கேட்டுட்டு சரி ஓகே அவங்க அவங்க தரப்பில் அவங்க இது சொல்கிறாங்க பட் நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது நம்மளுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது அதை கரெக்டாக முடிஞ்ச லெவலில் பண்ணுவோமே சொல்லிவிட்டு அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள் ஸோ இவங்க சொல்கிற யாருமே வந்துட்டு இதில் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது ஸோ அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்டே தெரியாத ஒருத்தவங்க அதை பற்றி ஒப்பீனியன் சொல்லும்போது அதை நீங்கள் எடுத்துக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்குன்னு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அது அவங்களோட ஒப்பீனியன் அவ்வளோதான் ஸோ அதனால் கேட்குறதை கேட்டுக்கோங்க பட் ஆனால் அதை எடுத்துக்காதீங்க மேக்ஸிமம் அதை உமீட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இது பண்ணிக்கோங்க உங்கள் வேலையை பாருங்கள் இங்கே நிறைய ப்ராப்ளம் எங்கே வரும்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிறீங்க படிக்காமல் இருக்கிறீங்க எத்தனை நாள் மேக்ஸிமம் படிக்காமல் இருப்பீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அடுத்து என்ன பண்ணுவீங்க எக்ஸாம் பற்றி பயம் வந்துடும் திருப்பி படிப்பீங்களா எதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் அதை பற்றி திங்க் பண்ணி வேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒன்று ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது கடைசி வரைக்கும் அப்படியே விட்றணும் அது நம்மளால் முடியாது இல்லை எப்படி இருந்தாலும் திருப்பி ப்ரிப்ரேஷனுக்குள்ளே வந்து தானே ஆகணும் அப்போயே அந்த கேப் விட்றீங்க ஸோ அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த திங்கிங்கெலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சில வேலையெல்லாம் வந்துட்டு தேவையான வேலையே செய்யாமல் தள்ளி போடுவோம் எக்ஸாம் இருக்கோம் நோட்டிஃபிகேஷன் வரது இருக்கோம் படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் அடுத்த நாள் படிச்சுக்கலாம் அடுத்த வாரம் படிச்சுக்கலாம் ஒரு மாதம் கழிச்சு படிச்சுக்கலாம் தள்ளி போடுவோம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்க் பண்ணுறத தள்ளி போடுங்க இதெல்லாம் தேவையில்லாத இது இது இந்த வாரம் திங்க் பண்ணலைனாலும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் திங்க் பண்ணலாம் அப்போ நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல இதை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் இருந்தோம் இதுக்காக இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் சப்ப விஷயம் இதுக்கு போய் நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து டேக்கு டேக்கிள் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கும்போது கொஞ்சம் மெச்சூர்டாக சமாளிங்க எல்லா நேரத்துலையும் எல்லாத்துட்டையும் நல்ல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க யாருமே நம்மளுக்கு க்ரெடிட்ஸ் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணணும் இன்றைக்குள்ளே ஒர்க்கு நீங்கள் முடிக்கிறீங்களா உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க இன்றைக்குள்ளே ஒர்க்கு நீங்கள் ஓரளவு பாதி முடிக்கிறீங்களா பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் நாளைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற இது பண்ணிக்கோங்க நான் அதுதான் ஒவ்வொரு தாட்டியும் நான் சொல்லுவேன் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இங்கே யாருமே ஈக்குவலான சுச்சுவேஷனில் கிடையாது ஒருத்தங்களுக்கு படிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஒருத்தங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்து மணி நேரம் இருக்கும் ஸோ இங்கே எல்லாேருமே ஈக்குவல் கிடையாது ஆக்சுவலாக ஆனால் இந்த அன் சுச்சுவேஷனில் தான் அவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நம்ம கிளியர் பண்ணுற ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரோட்டில் போனீங்கன்னு வைங்களேன் சம்மந்தமே இல்லாத இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கும் ஆக்சுவலாக அந்த ரோட்டில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்கணும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களும் இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது நான் அதனால் வந்துட்டு நான் இந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ண மாட்டேன் அதனால் நான் இங்கேயே நான் ஸ்டாப் பண்ணி நின்றுக்கிறேன்னு நீ நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு அதை கடந்து போகிறீங்களா அந்த மாதிரி ஜஸ்ட்டு கடந்து போயிருங்க அவ்வளோதான் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுருங்க யாராவது உண்மையாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு செய்யலாமா வேண்டாமான்னு யோசிங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஜென்வனாக சில வி நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஏன்னா சொல்கிற எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி உருப்படியாக சொல்லக்கூடிய சஜஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அது ரொம்ப புத்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம்னா ப்ராசஸ் பண்ணுங்கள் இல்லாட்டினா ஜஸ்ட்டு வந்து உங்கள் வேலைக்கு பாருங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நீ ஏன் சேனல் விட்டுருங்க என் சேனல்லே ஒரு நாலு வீடியோ டெய்லி மேக் பண்ணுறேன் அஞ்சு வீடியோ அதை பார்த்தே நீங்கள் நீ கம்ப்ளீட் பண்ணாமல் ஏக ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க்ஸ் வச்சுருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டீங்க ஆப்டிடியூட் படிக்க மாட்டீங்க அதுக்கப்புறமா ஜிஎஸ் ஜிஎஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விடுவீங்க குரூப் ஃபோன்னா பொது தமிழில் விட்டுருவீங்க ஏகப்பட்ட இதை பெண்டிங் வைப்பீங்க இதே என் சேனல் பார்க்கல நீங்கள் வேறு சேனல் பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்கன்னா அவங்க கொடுக்குறத நீங்கள் பெண்டிங் வச்சுட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஆனால் ப்ராசஸில் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் எப்படி ஒர்க்கை முடிக்கணுங்கிறதெல்லாம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர நீங்கள் சொல்கிற ரிலேட்டிவ்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி யாருமே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறதில்லை டெஸ்ட் வைக்க போகிறதில்லை யாருமே உங்களுக்கு எப்படி படிக்கணும் ஏது படிக்கணும் அதை எப்படி ஈஸியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல போகிறது இல்லை அப்போ ஏன் அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருப்புடுறதுக்கு யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லாதவங்க ஏகப்பட்ட விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஊர்வாயை அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போது வந்துட்டு நீங்கள் நினைக்கலாம் இப்போ நான் இப்போ நான் ஒர்க்கில் போகல இல்லை ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் கிளியர் பண்ணாதனால பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டா கெத்தாக பேசுவாங்கன்னுலாம் நினைப்பீங்க இதே கே பேசுவாங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசுவாங்க அடுத்து திருப்பியும் தான் செய்வாங்க பாடுறேன் கவர்மெண்ட் வேலைக்கு போய்ட்டு எவ்வளோ திமுக பிடிச்சிருக்காங்க சரியாக குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கண்டக்ட் ஆவீங்க அது மொத்தம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நம்மளை பற்றி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இதை நெகட்டிவாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க அதுதான் ஜாலியை ஏற்படுத்தும் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஜாலியோ புத்துணர்ச்சியோ உண்டாக்குறதுக்கு அது அவங்களோட இஷ்டம் ஸோ அதை பற்றி நம்மளுக்கு அவ்வளோ இல்லை நம்ம நம்ம ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு நீங்கள் முடிக்காத ஒர்க்கை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் என்னங்கிற பாருங்கள் எதெல்லாம் முடிக்கலன்னு ஸ்கெடியூலை ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பவே தோணும் உங்கள் மைண்டு ஏ இனி இதையே முடிக்கலை இப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ இந்த விஷயத்த படி ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா உட்காந்து நீங்கள் ஜாலியாக ஃபீல் பண்ணுங்க உங்களுக்கு பெருசாக இஷ்யூவே கிடையாது ஆனால் கண்டிப்பாக யாரும் யாரும் எதுவுமே முடிச்சிருக்க மாட்டோம் ஒரு எக்ஸாம்லேயும் கொடுத்துருக்க சிலபஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெட்டீரியல்ஸில் இருக்கிறது அதை கிறிஸ்பாக நோட்ஸு ரிவிஷன்னு சொல்லிட்டு எதுவுமே ஃபுல்லாக முடிச்சிருக்கவே மாட்டோம் அது போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது வ இருக்கக்கூடிய ஒர்க்கே ஏக்கச்சக்கமாக இருக்கும்போது இதில் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஈவன் வந்துட்டு உங்களுக்கு படிக்க டைம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவீங்க அதே நேரத்தில் இதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்கப்புறமா இதோடு நிற்காது டிமோட்டிவேட் ஆயிடுவீங்களா மோட்டிவேஷனல்னு சொல்லிட்டு வீடியோஸ் பார்க்குறது மோட்டிவேஷனு சொல்லி ஸ்டேட்டஸை பார்க்குறது ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி பாட்டு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு கன்சிடபிள் டைம் ஸ்பெண்ட் இருப்பீங்க ஆ மொத்தம் ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்துட்டு ஒஸ்ட்டில் போகும் அப்போ அவங்க எதெல்லாம் நம்மளை வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம திருப்பி அதே மாதிரி தான் நடந்துக்கிறோம் அப்போ அதனால் ஆகும் ரிசல்ட்டில் அடு அப்கமிங் எக்ஸாமில் கிளியர் பண்ண மாட்டீங்க திருப்பியும் அதே ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் திருப்பி உங்களை வச்சு கண்டன்ட் ஆக்கி பேசிகிட்டே தான் இருப்பாங்க இதை கொஞ்சமாவது மாறணும்னா நீங்கள் கொஞ்சம் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரிரேஷனில் இன்வால்வ் ஆகுங்க அதர் திங்ஸ்லலாம் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க இதுவும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகுங்க பேசுகிறவங்களெல்லாம் நம்ம மாற்ற முடியாது நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மட்டும் மாற்றுங்க போதும் அப்கமிங் எக்ஸாமில் ஜாலியாக கிளியர் பண்ணலாம் ஓகே அப்கமிங் டேஸில் பார்க்கலாம் தேங்க்யூ